அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுற பிள்ளை இல்லடா, தொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும், சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, நாலு பேர் பேசும்படியா வாழணும்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை முன்னேற தூண்டுச்சு. புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது, ஏறி விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோபப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்ன பிள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும்.